அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இன்றைக்கி நவுரு தீவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் வந்து இனிமையான தீவுன்றதான் பேர். அந்தளவுக்கு வந்து இயற்கை வளமும் அது மட்டும் நல்ல தண்ணியும் அங்கே தான் கிடைச்சிது. மீன் வளமும் அதிகமாக இருந்தது. மக்களோட செல்வங்கள் வந்து பெருகிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே வந்து பெஸ்ட்டு பாஸ்பேட் வந்து உரம் தயாரிக்கிறது எங்கே கிடைக்குதுன்னா அது நவுரு தீவு தான். ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா இயற்கை வளங்கள் சுரண்ட இன்றைக்கி வந்து விலங்கினங்களே வந்து அரிதாக காணப்படுகிறது. ஒரு இயற்கை வளம் சுரண்டனா ஒரு நாடு எந்த அளவுக்கு மோசமாக தள்ளப்படும் அப்படின்றதுல மிக சிறந்த உதாரணம் வந்து நவுரு நாடு தான். ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஓரளவுக்கு செல்வமாக இருந்த இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நாடு நம்மளுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காமல் பெல் பண்ணி கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நவுரு தீவு பசிபிக் பெருங்கடல் அமைந்த ஒரு தீவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது செல்லும் குலைத்த ஒரு நாடுன்னு சொல்ல முடியும். உலகின் மிக சிறிய ஒரு குடியரசு நாடுன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, ஐக்கிய அரபு சபையில் இது வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்ல முடியும். 21,000 சதுர கிலோமீட்டர் தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா புதுக்கோட்டை இப்போ இருக்கிற என்ன டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான். 10,000 மக்கள் தான் வாழ்கிறாங்க. அதாவது டெல்லியிலிருந்து கன்னியாகுமரிக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் தாங்க இந்த கிலோமீட்டர். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த தீவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியும். செல்லும் குளிக்கிற நாடுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப ஃபேட்டான மனிதர்கள் எங்கடா அதிகம்னா அங்கே தான். அங்கே வாழ்கிற மக்களில் 72% பேர் வந்து ஃபேட்டாகவே இருப்பாங்க. காரணம், உட்காந்த இடத்துல இருக்கிற இயற்கை வளங்களை வைத்து சம்பாதித்து தன்னுடைய உடம்பை வளர்த்திட்டு இருக்கிற ஒரு மக்கள் அப்படின்னு சொல்ல முடியும். நன்னீர், இனிமையான தீவு, வேர்ல்டுலேயே வந்து பெஸ்ட்டு பாஸ்பேட் கிடைக்கக்கூடிய ஒரு இடம், இது எல்லாம் சிறப்பு வாய்ந்த இந்த தீவு எப்படி மாறுச்சு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். எந்த ஒரு நாடுமே வந்து இயற்கை வளங்கள் மற்றது எல்லாமே அதிகமாக இருந்தது அப்படின்னா ஐரோப்பியர்கள் கண்ணில் கண்டிப்பாக படும். அதே மாதிரி தான் ஐரோப்பியர்கள் கண்ணில் பட்டது ஃபஸ்ட்டு பிரிட்டன் கண்ணில் தான் பட்டது. காரணம் வந்து பிரிட்டன் வந்து சூரியன் மறையாத நாடு அப்படின்னு சொல்கிறது காரணம் அவங்க எங்கெங்கெல்லாம் கண்ணுக்கு தென்படுது அங்கெல்லாம் வந்து தனது ஆட்சியின் கீழே கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த நாடு வந்து 1788 கிட்டத்தட்ட ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த திமிங்கலத்தையெல்லாம் வேட்டையாடக்கூடிய ஜேர்ன் பர்ன் 1788 அங்கே போகிறாரு. அங்கே பார்த்துட்டு அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள், ஒரு அமைதியான சூழ்நிலை, இப்படி ஒரு இடம் நான் பார்த்ததே இல்லை, அதனால் இதுக்கு பேர் வந்து இனிமையான தீவு, இயற்கை பூமி அப்படின்லாம் பேர் வச்சார். அது மட்டும் இல்லை, மீன் வளம் அதிகமாக உள்ள நாடு, அந்த தண்ணியே வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். அவர் என்னைக்கு இது காலடி வச்சுட்டு அந்த நேம் அன்னைக்கு வைக்க ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்து அந்த நாட்டோட அழிவு காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஆஹா, இது மாதிரிலாம் வந்து நல்ல மீன் வகைகள் கிடைக்குது, நல்ல தண்ணி நல்ல முறையில் இருக்குன்னு நிறைய வேறு நாட்டில் இருக்கிற கப்பல்கள்லேருந்து வந்து நிறைய கூடாரம் போட ஆரம்பித்து அங்கே இருக்கிற வளங்கள்லாம் வந்து சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழித்து நிறைய நாடுகள் வந்து அங்கே இருக்கிற நீராக இருக்கட்டும், அல்ல அங்கே இருக்கிற மீன் வகைகளாக இருக்கட்டும், இல்லை திமிங்கலமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னா பண்ண மாற்று முறை. அங்கே வேறு நாடு ஐரோப்பியர்கள் உள்ளே வராங்கல்ல, இப்போ பிரிட்டன் இது மாதிரி நாடுகள்லாம் உள்ளே வரும்போது அவங்கக்கிட்ட வந்து மது வகைகளும் துப்பாக்கிகளும் இருந்திருக்கு. இங்கே இருக்கிற இவங்கக்கிட்ட கண்டென்ட்லாம் இயற்கை வளங்கள்லாம் வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட மதுவும் துப்பாக்கியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் விளைவாக அங்கே என்னன்னா என்றைக்குமே வந்து சரக்கு உள்ளே போக போக என்னன்னா சண்டைகள் அதிகமாகும்னு சொல்ல முடியும். அது மாதிரி அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து மதுவுக்கு அடிமையாகினதுனால அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 12 இன குழுக்களாக இருந்தவங்கலாம் வந்து ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்த சண்டை நீடிக்குது. நீடித்ததுக்கப்புறம் 1/3 மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. இது ரொம்ப பேராபத்தான நிலைமையில் போகுதுன்னு சொல்லிட்டு காவல்துறை அமைச்சு அங்கே ஒரு நிலைமையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நன்னீர், இந்த இயற்கை வளம், திமிங்கலம், அதை சுற்றி இருந்த விலங்கினங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டையாடப்பட்டது. வேட்டையாடினதுக்கப்புறம் கொஞ்சம் அழிஞ்சதுன்னே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்னடா இயற்கை வளம் சேஞ்ச் பண்ணுறாங்க, வேர்ல்டுலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு உரம் தயாரிப்பதற்கு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ எல்லா நாட்டோட பார்வையும் இந்த நவுரு தீவு மேலே படுது. ஒவ்வொருத்தரும் வந்து பர்மிஷன் கேட்குறாங்க, இங்கேருந்து வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜப்பானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண், எப்படியாவது நவுரு தீவு வந்து நம்ம அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இன்சியலாக ஜப்பான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் தோத்ததுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, பிரிட்டன் இவங்க மூணு பேர் வந்து நவுரு தீவு பங்கு போட்டு சூறையாட ஆரம்பிக்கிறாங்க. சூறையாடினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை வளங்கள் வந்து சுரண்ட ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபைனலாக வந்து பிரிட்டனுடைய சிங்கிள் கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிக்குது. 1968 ஜனவரி 21 நாடு சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்து நாட்டோட கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கொடியை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நாட்டோட வளர்ச்சி வந்து வேறு மாதிரி மாறுது. எப்படின்னா யாரெல்லாம் எந்த கண்ட்ரிலாம் வந்து பர்மிஷன் கேட்குறாங்களோ அந்த கண்ட்ரிக்கெலாம் வந்து ஈஸியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வந்து சுரங்கம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரமே பார்த்திங்கன்னா அந்த அதில் கிடைக்கிற வரி, அது மட்டும் இல்லை அந்த பேங்க்கில்
பணம் டெபாசிட் பண்ணுறது தான், அதாவது வட்டி பணத்திலே வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இன்னும் வந்து அதிகமான ஆசைகள் வந்தது, ஏன்னா இயற்கை வளம் கொடுக்க கொடுக்க பணம் அதிகமாக வந்தால் இருக்கும்போதே நம்ம சம்பாதிச்சுக்கிட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து பர்மிஷன் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. கடைசியில் வந்து மூலதனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. மூலதனம் குறைஞ்ச உடனே அந்த ரீஃபண்ட் சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ரீஃபண்ட் சோர்சஸ் வந்து டோட்டலாக காலியாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ரீஃபண்ட் சோர்சஸ் காலியான உடனே மக்கள்கிட்ட பணப்புழக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து இந்த இயற்கை வளங்கள் சுரண்டதுனால விலங்கினங்கள் அழிய ஆரம்பிக்குது. பறவைகள் பார்த்தாவே வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. அனைத்து வகையான இயற்கை வளங்களும் அழிக்கப்பட்டது பின்னாடி அங்கே சுற்றுச்சூழலும் சுகாதாரமும் சுத்தமாக பாதிக்கப்பட்டது. மக்கள் வந்து அடியோடு பாதிக்கப்பட்டாருன்னு சொல்ல முடியும். பணம் இல்லாமல் மற்றது இல்லாமல் அடிதடி ஆரம்பித்தது. அடிதடி மட்டும் இல்லாமல் வரி ஏய்ப்பு செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் அங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த துப்பாக்கி கலாச்சாரம் அப்புறம் வந்து மது கலாச்சாரம்லாம் அதிகமாக இருந்தனால வந்து மக்கள் வந்து மதுக்குமே வந்து அடிமையாயிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அப்புறம் ஒரு கட்டத்தில் 2012 வந்து ஆஸ்திரேலியா பார்க்குது, இந்த நாடு இதே மாதிரி போட்டுச்சு போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமான காலம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மிலிட்ரி கொண்டு வந்து இங்கே இருக்கிறாங்க. கொஞ்சம் பாதுகாப்புமே கொடுத்து பார்க்குறாங்க, எதுவுமே முடியல. ஏன் அப்படின்னா எந்த ரிசோர்ஸுமே இல்லை, என்ன பண்ண முடியும், எல்லா இயற்கை வளமும் கம்ப்ளீட்டாக காலி. எந்த நாடாக இருந்தாலும் இயற்கை வளம் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து பெட்ரோல்லாம் கொடுக்குறாங்கல்ல, பெட்ரோலோட சோர்ஸஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த நாட்டோட வளர்ச்சி நல்லதாக இருக்கும். என்றைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதிகமாகிட்டு பெட்ரோல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்களோ அந்த நாட்டோட வளர்ச்சியும் அந்த நாட்டோட பொருளாதாரம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இது வந்து எழுதப்படாத சட்டம் இல்லை, இது வந்து இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அதே மாதிரி தான் இங்கேயும் கம்ப்ளீட்டாக காலியாகிடுச்சு. இப்போ அதாவது ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் பெறும் நோக்கத்தோடு நிறைய கண்ட்ரிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ளே ஒரு ட்ரை பண்ணுறாங்களே, அவங்களாம் பிடிச்சிட்டு போயிட்டு அகதிகளாக நிபுரு நாடுகளில் ஒரு சிறை மாதிரி ஏற்படுத்தி அங்கே வைக்கிறாங்க. அந்த சிறை மாதிரி ஏற்படுத்தி வைக்கும்போது அந்த சிறையில் ஒரு சில ஒர்க் பண்ணுறதுலாம் ஆள் வேணும் பார்த்தியா, அதுதாங்க இப்போ அவங்களோட ஒரு சோர்ஸே. இப்போ அது இல்லாமல் இவங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்து, ஸோ என்ன தான் வாழ்ந்து கட்ட மனிதர்கள் அப்படின்ற அடிப்படையில் அவங்களும் கொஞ்சம் சோர்ஸஸ் கொடுத்து இல்லை பணம் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்களோட பிரதான தொழில் என்னென்னா மது அறந்துருது, அங்கே இருக்கிற மீனை பிடிச்சிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த கண்ட்ரி, இந்த நவுரு கண்ட்ரி வந்து அழிவின் விளிம்பில் இருக்குன்னே சொல்ல முடியும். ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் அதிகமாக இருந்ததுன்னு சொல்ல முடியும், ஆனால் அதே இன்றைக்கி பார்த்திங்கம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவிலையும் அதே தான், இயற்கை வளங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லதுதான், இயற்கை வளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்ட சுரண்ட மரங்கள் அதிகமாக வெட்ட 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 நாளைக்கு நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்றதுல இந்த நாட்டோட எக்ஸாம்பிள் வந்து மிக சிறந்த எக்ஸாம்பிள். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்காவது ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்தையாவது பாதுகாப்போம். ஒரு குடும்பத்துக்கு மூணு மரம் அப்படின்னா போதும். நம்மளே என்ன, நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து கவர்மெண்ட் எதிர்பார்க்கறத விட கவர்மெண்ட் தான் செய்யணும், கவர்மெண்ட் தான் எல்லாமே பண்ணணும்னு எதிர்பார்க்கறத விட நம்ம நம்ம ஜென்ரேஷனை காப்பாற்றணும் அப்படின்னா மரங்களை நட்டால் போதும், நம்ம இயற்கை வளங்களை காப்பாற்றிடலாம். இந்த நாடு பார்க்கும்போது நம்ம அடுத்த ஜென்ரேஷன் ஒன்றுமே இல்லைன்ற எண்ணம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். ஸோ இந்த நாட்டை மிகப்பெரிய ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கான இயற்கை வளங்களை காப்போம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுன்ற சேனலை. நன்றி, வணக்கம்.